ஒரு நட்சத்திரம் ஒரு தண்டவாளயத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராக்கு, அடுத்த நட்சத்திரம் மாறும்போது அதே தண்டவாளயந்தான ட்ராக்கில் அப்படியே டோட்டலாக மாறுதா இல்லைங்களா? இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். நான் அடிக்கடி ஒரு மீட்டிங்கில் போனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், அது எல்லாத்துக்கும் ஒரு மூல மந்திரம். டெய்லி ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் ஒரு போர்டில் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து அனுச நட்சத்திரமா காலையில் ஓடுந்து, அப்போ ஒரு போர்டில் இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு போடுங்க. பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த மூணு நட்சத்திரத்தை எழுதி, அனுச உத்திரட்டாதி அன்றைய நட்சத்திரத்தை எழு. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இப்போ வரும் மத்தியானம் பிறந்துருச்சு, அப்போ ஆயிலியம் கேட்டை ரேவதி எழுதி, அதோட ராசியும் அதில் எழுதிடுங்க. மிதுன துலாம் கும்பம் கடக விருச்சிக மீன் இது எழுதிடுங்க, அதோட லக்னத்தையும் எழுதிடுங்க. இன்றைக்கு இவங்க மட்டும்தான் ஜாதகம் பார்க்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா சார், எதுவுமே எழுத்து வந்து வாழ்க்கையில் சொல்லு, தலை எழுத்த நம்ம வாயில் தான் சொல்லணும். இந்த பேனை ஒரு நேரம் இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே நம்ம அங்கே போகவே கூடாது. ஆயிரம் கணித பைக்குள்ளையே வச்சுருக்கிறோம், தெரியும்னு சொன்னாலும் இதை பார்த்து நீங்கள் படிக்கவே கூடாது. என்னுடைய ஞான கணிதம் அந்த காலத்தில் மணலில் வந்து எழுதுனாங்க, அது கூட எழுதி அழிஞ்சு போச்சு. நம்ம சொல்கிறத நீங்கள் உள்வாங்குறீங்க பாருங்கள், அதில் தான் விஷயம். அதனால் நீங்கள் கரெக்டாக பிடிங்க. இன்னொன்று இயக்கிறத விட நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு ஒரு போர்டில் ஒரு தலைப்பு எழுதிடுங்க. இன்றைக்கி போயிட்டு இருக்கிற நட்சத்திரத்தை மறக்காமல் திரிகோணத்தை எழுதுங்க, பூசம் அனுசம் உத்திரட்டாதி. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் கண்டிப்பாக நீங்கள் ஜோசியம் பார்த்துட்டுருக்கா அடுத்த நட்சத்திரம் வரும், அப்போ பிரபஞ்சம் மாற்றி கொடுக்கும். அனுசம் முடிஞ்சோடனே கேட்ட பாருங்க, இப்போ ரெண்டு மணிக்கு மேலே வந்துருச்சுன்ட்டாங்க, அப்போ கேட்டேன்னா அதோடய திரிகோணத்தை எழுதிடு, ஆயிலும் கேட்டே எழுதி, அவ்வளோ. அதோட ராசி எங்கெங்கெல்லாம் சந்திரம் போதோ அதை எழுதிடுங்க, அதுக்குண்டான லக்னத்தையும் எழுதிடுங்க, என்னென்ன லக்னம் வருதோ. இதை எழுதி நீங்கள் சும்மா போர்டில் வச்சுக்கோங்க. யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்குங்க. நீங்கள் போர்டில் அங்கே என்ன எழுதி போட்டிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கையில் அவங்க ஜாதகம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அவர் வந்ததுங்களா? யார் அவருங்களா? இது கூட்டு பிரார்த்தனை விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஜாதகம் பார்க்க வந்தால் அது ஏன் வர்றாங்கன்னு நீங்கள் யாருமே கேட்கவே இல்லையே. நீங்கள் எழுதி போடுத, எழுதி போடுங்கன்னா எழுதி போட்டால் வருவாங்க, அது உண்மை தான். அது எப்படி வர வைக்கிதுன்னு தெரியணும் பாருங்க. அந்த கிரகம் என்றைக்குமே பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஆயிலியம் கேட்டை ரேவதி கரண்ட்டில் போயிட்டுருக்குது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு இன்னார வரைக்கும் நம்மளை பற்றி யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் அன்னைக்கு தூண்டி விடும். எப்படி? ஏன்னா தன்னை பற்றி அறியறதுக்கு தான் ஜோதிடம்னு ஒன்று உருவாகி கொண்டு வந்தாங்க. இது உலகத்தில் கடவுளுக்கும் கடவுளுக்கு தான் ஜோதிடம் கொண்டு போனது ஆதி காலத்தில், கிரேக்கர் காலத்தில். அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னடா அம்மாவாசை வருது, இப்படி பார்த்தா பௌர்ணமி வருது, எங்கேயோ பிரபஞ்சத்துலேருந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா சித்தர்கள் அதை போய் தியானத்தில் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இந்த நட்சத்திரம், இந்த திதி, யோகம், கரணங்கிறதெல்லாம் இவங்க பஞ்சாங்கெல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்தால் அந்த சித்தர்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையுடைய நடவடிக்கை எழுதுவாங்க, இந்த நாள் இந்த நட்சத்திர திதியில் எழுதியிருக்கறனால இதன்படி எப்படி செயல்படுது அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. இப்படியே எழுதி 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 கனெக்ட் பண்ணி இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரம் இந்த திதி யோகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது இப்படித்தான் இயங்குதுங்கிறத இவங்களே ஒரு வாரிசாக கணக்கு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்தை கணிச்சு வச்சாங்க உழைச்சபடியில். அது காலப்போக்கில் எல்லாம் எழுதி வச்சதுக்கப்புறம் நம்மளை பற்றி அறியறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜோதிடம் வேணுமல்லவா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம டேட்டா பர்த்து டைம் எல்லாம் போட்டு அந்த பிரபஞ்சத்தில் சேக் அப்படி லைட்டாக அப்படி கிரகங்கள் இப்படி சுழல்கிறத நீங்கள் எங்கே சேக் ஆகுதோ அதை உங்களுது, இன்னொருத்தர் உங்களுது, இன்னொருத்தர் உங்களுது. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சிம்பிள் வழி, ஒரு குழந்தை பிறந்தோடனே வானத்தை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, அது மட்டும் உங்கள் ஜாதகம். புரியுதாங்க? ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதைத்தான் நம்ம ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் ஆல்ரெடி இது கோச்சாரமாக தான் போகுது. அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தோடனே நீங்கள் ஒரு லக்னத்தை போட்டு இது ஏன் ஜாதகம்னு எடுத்து வச்சுக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கு அவங்க ஜாதகம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி வந்தது தான் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறனால இது என்னுடைய ஜாதகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளே 200,000 குழந்தைங்க பிறக்குது. அந்த 200,000 குழந்தைகளுக்கு அந்த ஒரு நாளுக்குள்ளே எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும்.
அப்போ என்னென்னா, அந்த நட்சத்திரங்கள், அந்த கிரக அமைப்பு எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியால் இயங்குது. அப்போ நீங்கள் நம்மளுக்கு இன்றைக்கி ஏன் ஜாதகம் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் கிடைக்கலனாலும் கூட, உங்களுடைய நட்சத்திரத்தனைக்கு போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேளுங்க, அவர் கொடுத்துருவார் ஜோசியர். ஏன்னா அதுக்காகத்தான் அந்த நட்சத்திரம் வந்திருக்குது. யாருதோ எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு உட்கார வச்சு பார்த்து கொடுப்பார். காரணம் என்ன? பிரபஞ்சம் சொல்லி வந்தவர் இவர். அவரோட நட்சத்திரம் ஓடுது. அது வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம், அவருக்கே சொந்தம். அதனால் அவர் ஜாதகத்தை பரட்டி ஜோசியம் சொல்லிடுவார். இப்போ புரியுதுங்களா ஐயா? அவருக்கு வேலை நிறையா இருக்கலாம், ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுதுங்க, அவர் மைண்டை மாற்றி, சரி விடுமா, ஏதோ கஷ்டம், அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சரி பரவாயில்ல, சரி நான் டீயாக குடிச்சிட்டு வர உட்காரு, புலம்புற, ஒன்றும் பண்ண முடியல, கொண்டா ஜாதகத்தை கொண்டான்னு டப்புன்னு மனசு மாதிரி வாங்கிடுவார். அங்கே தான் பிரபஞ்ச சக்தி ஜோசியருடைய ஞானத்தில் உட்காருது பாருங்களேன். நாமளே அந்த வேலை எத்தனை ட்ரிப் செஞ்சுருக்கோம். ஏன்னா அவங்க சேலத்துலேருந்து வந்தனுங்க, நம்பிக்கையாக வந்தேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ரூல்ஸ் எல்லாம் சொன்னால் எப்படிங்க ஐயா அப்படின்னா, எடுத்து பார்த்தா அந்த அம்மா நட்சத்திரம், அப்போ நான் பார்க்கணுங்கிற விதி அன்னைக்கு இருக்குது. என்னங்க ஐயா? பார்க்கணுங்கிற விதி எனக்கே இருக்குது, நான் எப்படி விதி மாற்ற முடியுங்க என்ன? ஐயா, மதி என்பது விதி என்பது இது ரெண்டுமே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை தான். மதி என்பது என்னென்னா, வண்டி வருது, ஒரு ஓரமாக நிற்கிறீங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறான், அதனால் ஓரம் நடு ரோட்டில் நிற்கிறக்கு ஓரமாக நின்றுட்டீங்க, அதனால் வண்டி பாட்டுக்கு வண்டி போயிட்டுருக்குது. சரி, ஓரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க, அந்த ஓரமாக நிற்கிறதுலேயும் கொண்டு வந்து ஒருத்த மாதிரி நம்ம மேலே அடிக்கிறான் பாருங்கள், அதுதான் விதி. என்னங்க ஐயா? அது ஆல்ரெடி நடக்கணும்னு சொல்லி நம்ம தள்ளியே நிற்கிறோம், அதையும் தாண்டி அங்கேயே வந்து நிற்கிதுன்னா அதுதான விதி. அது வாங்கணுங்கிற விதி இருக்கா இல்லையா? அதுபோல் தான் ஜோதிடமும். சாஸ்திர சம்பிரதாயத்தில் இந்த நட்சத்திரத்தை அடிப்படையை எழுதி போட்டிங்கன்னா, இப்போ முதல்ல இப்போவாது கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அப்போவெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிஸி இல்லையில்லைங்க, ஃபோனு கம்மியாக இருக்கிற காலங்கள். அப்போ இந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு எழுதி போட்டுருவோம். அவங்க இந்த அம்மா என்ன பண்ணிருனா, என்ன நம்ம நட்சத்திரத்தை ஜோசியர் எழுதி போட்டிருக்கிறாரு, அது தேதி வேறு எழுதி போட்டிருக்காரு, இவர் ஏதாவது பண்ணுறாரோ, எப்படி என்னன்னு தெரியலையே, பயமாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா பயந்துக்கும். நடுங்கிட்டே வரும் உள்ள, எப்படிங்க நான் வர நட்சத்திரம், நான் இந்த நட்சத்திரக்காரர் வருவேன், நீங்கள் முதல்ல எழுதி போட்டுக்கிறீன்னா அப்போ உங்களுக்கு எல்லா ரகசியம் தெரியும், அதனால் அவங்க வேறு மாதிரி எதையும் நினச்சிக்குவாங்க. இதை கொஞ்சம் பேர் என்ன போச்சுன்னா, இதெல்லாம் யாராலையுமே முடியாது, இது தப்பு, இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு இவங்க வேறு மாதிரி கிரியேட் பண்ணி பேச ஆரம்பித்து அப்புறம் போர்டில் எழுத முட்டுட்டோம். இல்லைன்னா உங்களுக்கு இதை எழுதியே போட்டுடலாம். ஆனால் உண்மை என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரபஞ்ச சக்தி உங்களோட நட்சத்திரத்தை நீங்கள் கரெக்டாக எழுதி போடுங்க, அது கரெக்டாக வரும். ஆமாம், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு வாட்சி எடுத்துக்கங்க, ஒரு வாட்சியே ஒன்று எடுத்துக்கங்க. 12 மீனமா? மேசங்கிறது ஒன்று தானுங்க வாட்சியில், ரிசவன்னா, மிதுனம்னா, அப்படியே கடக பிரித்து மீனை வரைக்கும் வரும். சின்ன முள்ள கணக்கில் எடுத்துக்காதீங்க. 5 ஒரு அலைன்மெண்ட்டு மாறுதா இல்லைங்களா? யாராவது வீட்டுக்கு விருந்தாளியோ, சாப்பிட வந்தவரோ, ஜாதகம் பார்க்க வந்தவரோ யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, இந்த பெரிய முள் எந்த முள் எந்த நம்பரை பார்த்து நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 5 நம்பர் நிற்கிதுன்னா அது என்ன ராசியாக இருக்குங்க ஐயா? அப்போ மேச சிம்ம தனுசு தான் அவர் கொண்டு வந்துருக்கிறார் பைக்குள்ளே, இதை சொல்லுங்கள் கரெக்டாக வரும். அதே முள்ளமாக தட்டுறீங்க, தட்டுற தட்டிடுங்களேன், அது முள்ளமாக ஆரம்பித்து அது என்ன போகுது, ஒன்று விட்டுரு, அது முள்ளமாக ஆரம்பிக்கிறதுக்கு தட்டிட்டு தட்டிடலாம் பாருங்கள். அது வந்து சிம்மம். அப்போது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணி போடுச்சுன்னா, கடகத்தை விட்டு அவர் தாண்டி வரும்போதே சிம்மத்தை தொட்டுறாரா? அப்போ அவரோட இயக்கம் என்ன பண்ணுதுன்னா, அவர் பைக்குள்ளே நான் சிங்கராசி சிங்கராசி சிங்கராசின்னு நம்ம வாசப்படி மேலே ஏறி நிற்கும் போது அது சிம்மமாகவே வேலை செய்யுது. அப்போ வாங்க, சிம்ம ராசி இல்லை தனுசு ராசி மேச ராசி இது எதாவது கொண்டு வந்துக்கிறீங்களா? எப்படி சார், எங்கையில் தானே ஜாதகம் இருக்குது, பேனா நோட்டுக்கும் நீங்கள் எடுக்கலை, கணிக்கவே இல்லை, எப்படி சொன்னீங்க பாரு. அதுதான் ஜோதிட ரகசியம். அதெல்லாம் நான் நீங்கள் சொல்லிட்டா எனக்கு எப்படி? அதாங்க ஐயா ஜோதிட ரகசியம், நாங்கள் அனைத்தும் தெரிஞ்சதுனால சொல்கிறோம் அப்படின்னு. நான் ஒரு நாள் செக் பண்ணேன், இந்த மாதிரி சேரை ஒரு 12 சுற்றி போட்டு அடியில் மேசம் ரிசவம் மிதனன்னு 12 எழுதிட்டு இந்த சேரில் எதாவது போய் உட்காருங்க அப்படின்னு. அவர் போய் ரிசவத்தில் உட்கார்ந்தார். ஐயா, உங்கள் வீட்டில் யாராவது ரிசர்வ் ராசி இருக்குதுங்களாரு? நானே ரிசர்வ் ராசியானாரு. அடியில் சேரை பார்த்தா ரிசர்வம் எப்படி? அது ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பிரபஞ்சம், அவர் பிறந்த நட்சத்திரமும் அவருடைய சாராம்சமும் அந்த கரெக்டாக போய் அந்த 12 சேர்லேயும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக அது போய் இயக்கம் போய் சொல்லுதுங்கன்னு சொல்ல வரேன். புரியுது உங்களுக்கு?
அந்த இயக்கம் என்ன பண்ணுதுங்க சொல்லு. ஐயா ஒரு வீடு வாடகைக்கு, ஒரு வீடு வாடகைக்கு மாற மாட்டேது. எப்படிங்க ஒரு வீடு, வீடு வந்து ஒருத்தரை காலி பண்ணியாங்க ஒன்று, ஆல்ரெடி ரவுஸ் தாங்க முடியல, டெய்லி தண்ணி போட்டு வந்து ரகலை, புரிஞ்சுங்களா? அப்போது ஊரே சேர்ந்து அவர் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிறார். ஆனால் ஏதோ ஊர்லேருந்து பிறந்து வந்தவர். அப்புறம் என்கிட்ட ஒரு பரிகாரம் கேட்டாங்க, இவர் முதல் காலி பண்ணணுங்க, என்ன தான் பண்ணுறதுன்னாரு. ஒரு பாம்பு படத்தை வரைஞ்சி விட்டுருங்கன்ட்ட செவத்தில். என்னங்க சார் பாம்பு படத்தை செவத்தில் வரைஞ்சி விட்டுருங்கன்னு சொல்லிட்டுங்கண்ண, பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து என்னாகு, நீங்கள் வெளியே வந்துடுவீங்கல்லண்ண, அவர் 18 நாள் வெளியே போயிட்டாருங்கண்ண. இதுக்கு நீங்கள் கை தட்டல. சார் அதை உணரலையே நீங்கள். ஆ சார் அதாவது ரூல் என்னென்னா, சார் ஒருத்தர் வந்து ஒருத்தர் அழிக்கிறதோ ஒரு இதில் இல்லை, உண்மையாலுமே அது பிரச்சனையில் தான் இருக்குது. ஒரு அவர் வீட்டுடைய நிழல், சாமியோட நிழல் வந்து கோபுரத்து மேலே பட்டதுனால தான் எனக்கு லாஸ் ஆச்சுங்கிறார். அவரோட ஜாதகம் கெட்டுப்போச்சு. அவர் என்ன கான்செப்ட் சொல்கிறாருன்னா, கோபுரம் மேலே இருக்குது, சாயந்தரமான நிழல் என்ற வீட்டு மேலே விழுகுது, அதனால் வந்து என் சொத்து போச்சு, என் சுகம் போச்சு இந்த கோயில் கட்டினால அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனையை உள்ளுவா கொண்டு வர்றார். ஆனால் அவர் சொந்த வீட்டுக்கார் எப்படிங்க ஐயா காலி பண்ணுவார், எனக்கு சொந்த வீட்டுக்கார் எப்படி காலி பண்ணுவார்? அதுக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன்னா, நிழல் எது வரைக்கும் உங்கள் வீட்டில் விழுகுதுங்கன்னு கேட்டேன், என்னோடய செவர் ஃபுல்லாகவே விழுகுதுங்கன்னாரு. ஒரு ஓவியரை கூட்டிகிட்டு வந்து அதே சிவனுடைய உருவத்தை வரைஞ்சி, எனக்க ஒரு நந்தி வரைஞ்சி விட்டுருங்க, உங்களுக்கு இந்த சிவனுடைய நிழல் அது வரைக்கும் படம் வரைக்கும், உங்கள் வீட்டில் அன்னையிலேருந்து தோசை வராதுன்னு சொன்னேன், இவர் சிவன் படத்தை வரைஞ்சதுக்கப்புறம் அவர் இழந்த சொத்தெல்லாம் மீண்டு வருதுங்க அண்ணன். இப்போ லாஜிக் புரியுதுங்களா ஐயா? நீங்கள் எந்த உருவத்தை வரையில அதுக்கு உயிர் வந்துடும். அப்போ இந்த நிழல் வந்து கோபுரத்தோட நிழல், அது வீட்டுக்கு போகும்போது அதோட சக்தி அது இழுக்குதா இல்லையா? அப்போ அந்த சிவனுடைய அம்சம் வந்து, சாராம்சம் வந்து அதில் வந்து அழகாக உட்காந்துருச்சு. அப்போது அந்த சிவனுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் கோபுரம் நிழல் விழுகுதோ அதுக்காக ஊட்ட காலி பண்ணி போக முடியல. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. நான் போய் காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதக கட்டத்தில் 9 பதிபதி 4 பாவத்தில் போய் தொடர்பு இருந்தால் கோபுரம் நிழல் அவருக்கு வரும். 9 மடம் கோயில் இல்லை, 4 மடம் வீடு இல்லைங்க. அப்போ 4 குடைவரும் 9 குடைவரும் போய் சேர்ந்துருந்தாலோ பார்த்தாலோ கோபுரம் நிழல் அவர் இருக்கிற மாதிரி வீட்டில் தான் இருப்பார். இவர் எப்படி மாற்றுவீங்கன்னு